நிறைய டாக்டர்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த டாக்டர்ஸ்க்கே வந்து நம்ம டயட் அட்வைசர்ஸே நிறைய ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கே இதை பற்றி தெரியல. இப்போ வந்து டாக்டர்ஸ் நிறைய இதை புரிஞ்சுட்டாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பெங்களூரில் லீ மெரிடியனில் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டாக்டர்ஸ், அதாவது டயபெட்டிஸோட டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு, பெங்களூர் மெடிக்கல் காலேஜோட டீம், அந்த டிபார்ட்மெண்ட் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி, அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் அந்த கான்ஃபரன்ஸில் நாங்கள் இதே டாக்டர்ஸ் தான் நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் சொன்னோம். நாங்கள் தான் ரொம்ப எதிர்ப்பாக நினச்சோம். ஒன்று ரெண்டு கேள்வியை தவிர மற்ற யாருமே எதிர்க்கல. ஏன்னா இது நியூ சயின்ஸ், எவிடன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து கண்மூடித்தனமாக தொடு வைத்தியம் கிடையாது. பிளட் டெஸ்ட் பண்ண சொல்கிறோம், அந்த பிளட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவை மாற்றி செய்கிறோம். அதனால் இந்த பயன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். கொடுப்பு வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் கிடையாது, உங்களோட உடல் எடைக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். ப்ரோட்டீனும் அந்த உணவு சொன்ன மாதிரி மேக்ரோஸ்ங்கிறது வந்து எவ்வளோ சர்க்கரை சாப்பிடணும், எவ்வளோ கொழுப்பு சாப்பிடணும், எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், 3 மாதம் கழிச்சு எப்படி மாற்றணும், 6 மாதம் கழிச்சு எப்படி மாற்றணும், அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜாக போயிட்டு இருக்கணும். கவுட் இருக்குது அப்படின்னா நான்வெஜ்ஜில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், ரெட் மீட்டு ஃபிஷ் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி ஒரு ஒரு தைராய்டு இருக்குன்னா சில காய்கறிகள் சாப்பிடக்கூடாது, ரத்த சமை இருக்குன்னா சில இதில் சாப்பிடணும். அந்த மாதிரி உங்களுக்கு ரத்த ரிசல்ட்டுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம வந்து அந்த ஆதி காலத்தில் இருந்த மாதிரி போய் வேட்டையாடி எடுத்து சாப்பிட முடியாது. இப்போ இருக்கிற உணவில் வந்து மாவுசத்து குறைவானது, இது கொழுப்பு வந்து இருதயத்துக்கு கெடுதல் பண்ணாத நல்ல கொழுப்பு, இது ப்ரோட்டீன் வந்து நம்மளோட உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சாப்பிடணும், அதுதான் இந்த உணவு.